மகிழ்வித்து மகிழ்வோம் சிறப்பு விழா நடைபெற்றது. பாளையங்கோட்டை அன்னாள் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் சிவபிரகாசர் நற்பணி மன்றம் வேணுவன ரோட்டரி கழகம் இணைந்து தீபாவளி மகிழ்வித்து மகிழ்வோம் சிறப்பு விழா மற்றும் கொரோனா விழிப்புணர்வு விழா நடைபெற்றது. வந்திருந்தவர்களை அருட் சகோதரி சபீனா வரவேற்றார். தீபாவளி சிறப்பு மற்றும் கொரோனா விழிப்புணர்வு குறித்து சிவபிரகாசர் நற்பணி மன்ற செயலாளர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் உரையாற்றினார். வயது முதிர்ந்த மூத்த பெண் குடிமக்கள் 30 பேருக்கு சிவபிரகாசர் நற்பணி மன்ற கௌரவ ஆலோசகர் வழக்கறிஞர் ஜெயபாலன், வேணுமன ரோட்டரி கழகத்தின் முன்னாள் உதவி ஆளுநர் ராயல் சுப்பிரமணியன், முன்னாள் தலைவர்கள் நல்லாசிரியர் நடராஜன், சர்க்குணம் சிவபிரகாசர் நற்பணி மன்ற செயலாளர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன், ரோட்டரி ட்வின் சிட்டி செயலாளர் பழனியப்பன், பத்தமடை ஆசிரியர் அருணாச்சலம், பாலமுருகன் ஆகியோர் பத்தமடை இனிப்பு வழங்கி மகிழ்ந்தனர். நிறைவாக ஆதரவற்றோர் இல்ல பொறுப்பாளர் அருட் சகோதரி செசிலி நன்றி கூறினார். இந்த வருஷம் எங்களுடைய இன்னொரு கிளை கிளப் அதாவது ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி ட்வின் சிட்டி அதனுடைய செயலாளர் மற்றும் அவருடைய பையன் முதல்வர் பாலமுருகன் மற்றும் அண்ணாச்சி லாயர் சார் வழக்கமாக கலந்து கொள்ளக்கூடிய நாட்டு வந்திருக்காங்க மற்றும் இன்னும் இந்த முதியவர்களின் சிஸ்டர் அவங்களுக்கும் எங்களை நன்றியையும் வந்து வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நடிகை ஜெயபாலன் சார், அதாவது வெளியவே தெரியாத நிறைய சேவைகள் நம்ம மேய்குளத்தில் இருக்க அங்கே வெப்பரை சிவம் இருக்கு, அது மாதிரி ஒவ்வொரு இடம் ஆனால் வெளியே வந்து தெரியாத அளவுக்கு சமுதாய சேவை. சாருடைய வீட்டமாக வந்து கல்லூரியில் பேராசிரியராக இருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய ஒரு மாமனிதர் நம்முடைய அன்பையர் ஜெயபாலன் அவர்கள் தோன்றுகிறார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் அறிஞர் அண்ணா சொன்னாரு. அதே மாதிரி ஒரு வருடமும் இந்த வாய்ப்புகள் வந்து சார் கலந்து சார் மூலமா